கோடை வந்தாச்சு கொடைக்கானலுக்கு போவோம் கொடைக்கானலுங்கிறது நம்ம திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் அமைஞ்சிருக்குங்கிறது நம்முடைய பெருமைங்க அது மட்டும் இல்லைங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் இயற்கை கொஞ்சி விளையாடுகிற நீர்நிலைகளும் நிலவளமும் அதிகமாக இருக்கிற தொகுதி நம்ம திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதிங்க கொடைக்கானல் மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படுகிறது சிறுமலை இருக்கிறது அதுபோல் பல அணைகள் இருக்கிறது இங்கே இயற்கை எழில் கொஞ்சுகின்ற எத்தனையோ இடங்கள் இருக்குதுங்க எல்லாவற்றையும் பாதுகாக்கணும் எல்லாவற்றையும் உலகத்தரத்தில் கொண்டு வரணும் உலகம் முழுவதும் இருக்கிற சுற்றுலா பயணிகள் நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வர வேண்டாமா எல்லா பகுதிகளையும் வளர்ச்சி செய்ய வேண்டாமா இப்படி பல திட்டங்களோட சுற்றுலா தலங்களை வளர்ச்சி பெற வைக்கிற பல திட்டங்களோட வர இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் அஇஅதிமுக கூட்டணியில் உங்களது சகோதரனான முகமது முபாரக் நான் போட்டியிடுகிறேன் இந்த திட்டங்களையெல்லாம் செயல்படுத்தணும்னா ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி உங்கள் கையில் இருக்கிற அதிகாரமான வாக்கு என்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்னை நீங்கள் வெற்றி பெற செய்தால் உலக தரத்திற்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய சுற்றுலா கலங்களை உயர்த்துவதற்கு என்னால் ஆன அனைத்து உதவிகளையும் கடைசி வர முயற்சி செய்வேன்னு நான் உங்களிடத்தில் கூறிக்கொள்கிறேன் எனவே ஒரு மாற்றத்திற்காக வேண்டி சுற்றுலா தலங்களுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இரட்டை இலை சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை நீங்க தரணும்னு உங்களை விரும்பி அன்போட வாசத்தோட கேட்டுக்கிறேன் மற்றதெல்லாம் போதும் இனி இரட்டலை தான் வேணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் முகமது முபாரக் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வோம் நிமதி ஜீரோ நைன் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சியினுடைய தொகுதி கண்ணோட்டம் பார்வை இந்த இன்றைக்கு நம்ம தொகுதி கண்ணோட்டத்தில் பார்வை அந்த தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மக்களவை தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க நிகழ்ச்சி பயணிக்கலாம் இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் தலையங்கம் நிகழ்ச்சி ஸோ கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு தொகுதி கரூரை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாமக்கல் திண்டுக்கல் திருச்சி அதன் பிறகு புதுக்கோட்டை இப்படின்னு முக்கியமான சில மாவட்டங்கள் அருகருகில் வந்து இருக்கிறாங்க இந்த கரூரை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த கரூருக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு என்னென்ன தொகுதியில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வேடச்சந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணயாபுரம் மணப்பாறை விராலிமலை இந்த ஆறு தொகுதிகள் தான் இருக்குது இதில் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்டு வந்து மூன்று தொகுதிகள் இருக்கு ஒன்று கரூர் இன்னொன்று அரவக்குறிச்சி இன்னொன்று கிருஷ்ணயாபுரம் தனித்தொகுதி மற்ற தொகுதிகள் இருக்கு இல்லையா இப்போ வந்து வேடச்சந்தூர் இருக்குன்னா வேடச்செந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தது அதே போல் விராலிமலை வந்து புதுக்கோட்டையைச் சேர்ந்தது மேலும் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு தொகுதி தான் வந்து மணப்பாறை தொகுதி மணப்பாறை முருக கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா ஃபெமிலியரான ஒன்று ஸோ இந்த இப்படியாக ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக கரூர் நாடாளுமன்ற தொகுதி வந்து மக்களவை தொகுதி விலகுகிறது இதை கரூரில் இப்போ யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும் ஒரு பக்கம் திமுகவுடைய கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிட்டிங் எம்பி மரியாதைக்குரிய எஸ் ஜோதிமணி அம்மையார் அவர்கள் வந்து போட்டி போடுறாங்க அதே போல் அஇஅதிமுகவிலிருந்து திரு எல் தங்கவேல் வெகு காலமாக அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு அதிமுகவுடைய ஒரு தீவிர விசுவாசியாக அறியப்படுகிறவர் அதே போல் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து திரு வி வி செந்தில்நாதன் அப்படிங்கிறவர் வந்து போட்டி போடுறாரு அதே போல் நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு ரே கருப்பையா அப்படிங்கிறவர் போட்டி போடுகிறார் இதுதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு முனை போட்டி நான்கு கட்சிகள் போட்டி போடுறாங்கன்னா இவங்கள தான் நம்ம வந்து சொல்கிறோம் இந்த இடத்துல ஒட்டுமொத்தமான வாக்காளர்கள் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பதினான்கு லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து நானூற்று தொண்ணூற்றி நான்கு அப்படிங்கிறதாக இருக்கிறது ஆண் பெண் சேர்த்து நான் சொல்கிறேன் இதுவரைக்கும் இந்த கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் யார் அதிகமாக வெற்றி பெற்றுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி ஏழு முறை வெற்றி பெற்றுக்கிறாங்க ஜோதிமணியம் யார் ஏழாவது முறை இரண்டாவது யார் பார்த்தீங்கன்னா ஆறு முறை வெற்றி அதிமுக அஇஅதிமுக ரெண்டு முறைகளில் திமுக வெற்றி பெற்றுருக்குறாங்க சுதந்திர கட்சியோட வெற்றி பெற்றுக்கிறாங்க இந்த இடத்துல இப்படியாக பார்க்கின்ற போது அதிமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது இந்த களத்தினுடைய நீண்ட நாள் இருமுனை போட்டியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு கருத்தாக இதில் இருக்கிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிசல்ட்டை நம்ம வந்து கண்டிப்பா பார்த்தாகணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரிசல்ட்ல ஜோதிமணி அம்மையார் வந்து ஆறு லட்சத்து தொண்ணூற்று ஐந்தாயிரத்து அறுநூற்று தொண்ணூற்றி ஏழு வகைகள் வாங்கியிருந்தாங்க இரண்டாவது இடமாக அஇஅதிமுகவினுடைய மிக முக்கியமான ஒரு ஆளுமைகளில் ஒருவர் திரு தம்பிதுரை அவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நூற்று ஐம்பத்தி ஒரு வகைகள் வாங்கியிருந்தாங்க மூன்றாவதாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து திரு கருப்பையா ஏற்கனவே நின்றவர் தான் அவர் இப்போ இந்த முறையை வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க திரு கருப்பையா அவர்கள் முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி மூன்று வகைகள் வாங்கியிருக்காரு நான்காவது இடத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு தங்கவேல் அப்படிங்கிறவர் முப்பத்தி ஒர் ஓராயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வகைகள் வந்து வாங்கியிருக்கிறாரு இப்போ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இரண்டாயிரத்து பத்தொம்பது ரிசல்ட்டே மீண்டும் வந்து எதிரொலிக்குமா எதிரொலிச்சதே ஆகணும் கண்டிப்பாக எதிரொலிக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் காங்கிரசினுடைய ஜோதிமணி அவர்கள் இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் அப்படி கிடையாது வரலாறு மீண்டும் திரும்ப போய்கிறது அப்படின்னு அதிமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் இதை ஆய்வு பண்ணும்போது என்ன தெரியுது அப்படின்னா துவக்க காலகட்டத்தில் அதாவது இந்த தேர்தல் அறிவிப்பு அறிவிப்புக்கு பிறகாக காங்கிரசினுடைய மற்றும் திமுக கூட்டணியினுடைய அந்த வேவ்லென்த் காரணமா அவர்களுடைய ஃபீல்டு ஒர்க்கு காரணமா காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பிருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் வந்து முதல்ல இருந்துச்சு அதன் பிறகான காலகட்டங்கள்ல பரப்புரைகள் துவங்க துவங்க பரப்புரைகள் நடக்க நடக்க எடப்பாடி பழனிசாமி மற்றும் அதிமுகவுடைய பிரச்சார வியூகங்கள் இது போன்ற இடங்கள்ல குறிப்பா ஏற்கனவே அதிமுகவுடைய வாக்கு வங்கி இருந்து நிரூபிக்கப்பட்ட இடங்கள்ல ஒரு மீட்டுருவாக்கத்தை உருவாக்கி இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை வந்து உருவாக்கி இருக்குது அதற்கு அந்த காலத்துல யார் வேலை செய்யறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதிமுக சார்பாக என்ன செய்வீங்களோ தெரியாது கரூர் நம்ம அடிச்சாகணும் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள்ட்ட இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்கிறதா சொல்றாங்க அவர் ஒரு சைலண்டான ஒரு ஆர்கனைசரு ஃபீல்டு அளவில் இப்போது ரொம்ப வேகமாக வேலை பண்ணிக்கிட்டு வராரு குறிப்பா எங்கெங்கெல்லாம் ஆன்டி இன்கம்பன்சி மோடு வந்து ஜோதிமணி அவர்கள் மேலே இருக்குதோ அந்தந்த இடங்கள்லாம் அந்த பாக்கெட்டெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடங்களுக்கும் மக்கள் திரளக்கூடிய இடங்கள்லாம் சின்ன சின்ன திண்ணை பிரச்சாரங்களை மேற்கொள்கிற வரைக்கும் டைரக்டாக மீட் பண்ணுற மாதிரியான பாயிண்ட்ஸை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாரு திரு எம் ஆர் விஜயபாஸ்கர்ன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் லோக்கல்ல ஏற்கனவே கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முகமாக ஒரு அடையாளமாக திமுகவுக்கு இருந்த ஒரே நபர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறாரு அது மட்டுமில்லாம சிறையில் இருந்தாலுமே கூட அவருடைய கவனம் முழுவதுமாக அவருடைய பார்வை முழுவதுமாக கோயம்புத்தூர் தான் இருக்க போகிறது அப்படின்னு வட்டாரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்தில் கரூரில் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஒரு நபர் இல்லை அப்படிங்கிற ஒரு எம்டி ஒரு வேக்கண்டை வந்து திமுகவினர் மத்தியிலையும் காங்கிரஸ் கட்சியினர் மத்தியிலையும் உணர முடிகிறதா சொல்கிறாங்க களத்துல இருந்து நமக்கு செய்திகள் கொடுத்தவர்கள் அந்த அடிப்படையில் அந்த ஸ்பேஸை அதிமுக ஃபில் பண்ணி ஆகணும் நம்ம பயன்படுத்தி ஆகணும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எம் ஆர் விஜயபாஸ்கர் இயற்கைய செந்தில் பாலாஜரோ போட்டி போட்டவர் தான் தொகுதியில் எனவே அவரிடம் கொடுத்தா அந்த பொறுப்பு நல்லா செய்வார் அப்படிங்கிறதுனால தான் அவர் அந்த இடத்துல கடத்தில் இறங்கி ரொம்ப வீரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க எனவே தங்கவேலு அவர்கள் மேலேயும் ஒரு நெகட்டிவான கமெண்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை ஒரு ரொம்ப சைலண்டான ஒரு ஆளாக தான் இருக்கிறாரு பெரிதாக எதுவும் தவறான அவர் மீதான மதிப்பீடுகள் எதுவும் இப்போ எதுவும் பெருசாக வந்தது கிடையாது தலைமை சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு அதிமுக விசுவாசியாக அறியப்படுகிறார் சொன்னால் நமக்கு செஞ்சிருவாரு அப்படின்னு ஒரு நம்பப்படக்கூடிய ஒரு நபராக மாறியிருக்கிறார்னு சொல்கிறாங்க எனவே இந்த தொகுதியில் ஒரு கடுமையான போட்டி நிலவ வாய்ப்புகள் இருக்குதோ அப்படின்னு தான் ரீசண்டான டெவலப்மெண்ட்ஸை வச்சு நம்மளால வந்து யூகிக்க முடிகிறது எனவே இந்த இடத்துல எம் ஆர் விஜயபாஸ்கருக்கும் ஜோதிமணி அம்மையாருக்குமான ஒரு கலப்போட்டி கலப்போட்டி இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா இன்டைரக்டா அவங்களுக்கு இடையிலான இந்த தொகுதிகள் பிரச்சாரங்கள் வியூகங்கள் ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து போக போகுது அப்படின்னு சொல்றாங்க இவர் கையில கொடுத்ததுனால இந்த முறை வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது எந்த பக்கம் போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து உருவாக்கி ஒரு கேள்வி உருவாக்கி இருக்குன்னு சொல்றாங்க ஒரு எஜ்ஜு யார் பக்கம் இருக்குமே தெரியல அந்த மாதிரியான ஒரு போக்கு நிலவை கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க களத்தில் இருக்கிறவங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் கரூர் எப்படிப்பட்ட ஒரு சிலை கொடுக்க போய்கிறது என்று கரூரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒரு மிக முக்கியமான ஒரு விவசாய பூமி விவசாயம் தான் அங்கே வந்து அடிப்படையான தொழிலாக இருக்கிறது அதே போல் ஜவுளி ஆலைகளும் வந்து நிறைய இருக்கிறது அதே போல் மணப்பாறை முறுக்கு நீங்கள் ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்படியாக பல விஷயங்களை உள்ளடக்கியதாக கரூர் தொகுதி இருக்கிறது கரூர் தொகுதி மக்கள் சில இடங்களில் ஜோதிமணி அம்மையார் அவர்களுக்கு எதிராக சில விஷயங்களை பண்ணுறாங்க அந்த விஷயங்களை அதிமுக எதிராக சில விஷயங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அந்த விஷயங்களை அதிமுக அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆன்டி ஆண்டிங்க அறுவடை பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது எப்படி இருக்க போகிறது களம் எப்படியா ரிசல்ட் வரப்போகிறது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் நான்கு முனை போட்டி அப்படின்னு நிலவுனாலுமே கூட இவங்க ரெண்டு பேருக்குமான போட்டி அப்படிங்கிறது நீடித்து கொண்டிருக்கிறது ஒரு முறை காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா அடுத்த முறை அதிமுகவுக்கு வாய்ப்பளிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கும் காரணம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆட்சியின் மீதான ஒரு அதிருப்தியை கூட இந்த இடத்துல வெளிப்படுத்த வாய்ப்பு இருக்குது கொங்கு சைடில் ஏற்கனவே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கு இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸை வந்து இந்த முறை அதிமுக பயன்படுத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் கரூரனுடைய மக்களின் முடிவுகள் என்னவாக இருக்கப் போகிறது என்று நன்றி மற்றும் ஒரு தலையங்கம் நிகழ்ச்சியில் வேறொரு தொகுதியின் கண்ணோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்துங்கள் வாக்களியுங்கள் மைக் சின்னத்தில்